வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகம்னா கந்தசாமி. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீங்க, அதிலிருந்து தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள், வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். நமக்கு ஒரு இன்ஸ்பைராக ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை. பட் பல பேர் தோல்வியிட்டிருக்காங்க இல்லைங்களா, எப்படி அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறதோட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டாலே நாம் அடுத்த நமது வியூகத்தை வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத எண்ணம் நமக்கு தானாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம மனித இயல்பே வந்து அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்பவுமே வெற்றி பெற்றவர்கள் பற்றியே நினச்சிட்டு நாம் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விட்டுடிச்சிடும். இப்போ அவங்க வந்து தோற்று போனவங்க, இப்போ நாமளே ஏன் நம்ம தோற்றோம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படிங்கிறத பல வழிகள் போட்டிருப்பேன். மற்றவர்கள் எப்படி தோத்தாருங்க அப்படிங்கிற அவங்கள பற்றியும் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டு, நான் இந்த தப்பு பண்ணிவிட்டேன் அதனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இந்த ஏரியாவை நான் படிக்க மட்டும் அதை நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இப்படி பண்ணேன், ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தோற்று போகிறவங்கக்கிட்ட பல தகவல்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை வந்து நமக்கு அடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து நம்ம படிக்கட்டுக்கலாம் நம்ம வச்சுக்கணும். இது எக்ஸாம் மட்டும் கிடையாது, லைஃப்லும் அதே மாதிரி தான். லைஃப்பில் நம்ம ஏன் தோக்குறோம், எதுக்காக தோக்குறோம் அப்படின்னு யோசிக்கணும். தோற்று போனவங்ககிட்ட ஏன் இப்போ பல அரசாங்கங்கள், இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ராஜாக்கள் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதியால் அவங்க தோத்ததை விட சதியால் தோத்தவர்கள் நிறையா உண்டு, பல ராஜ்யங்கள் போனது உண்டு. இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர் எடுத்து அதில் தோற்று போகிறத விட பல பேருடைய சூழ்ச்சினால் நம்ம தோற்று போயிருப்போம். இந்த இடத்துல நமக்கு அது ரொம்பவே முக்கியம். நம்ம லைஃப் அப்படியே போகிற திருப்பி போய் பாருங்களேன், நம்ம எங்கேயாவது எந்த இடத்துல நம்ம தோற்று போயிருக்கோம் அப்படின்னா, சார் இது வரைக்கும் எல்லாமே தோற்று தான் சார் போயிருக்கோம், புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நம்மக்கிட்ட திறமை இல்லை நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தோற்று போனதை விட பலருடைய சதியால் நம்ம தோற்றுறது இருக்கும். இது எல்லாம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் நீங்கள் பின்னாடி திரும்பி போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஓகே, இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் பார்த்துருப்போம், அடுத்து விஐபி குவஷ்சன்ஸ் பார்த்துடலாம். இப்புவியில் முதன் முதலில் உருவான செல் எது? புரோகேரியாடிக் செல்கள். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் வெப்பச்சலனம். நீரின் நிரந்தர கடினத்தன்மையானது டேஸ் உப்புகளால் ஏற்படுகிறது, குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜி. குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் செய்தவர் யார்? காரன் வெளிசுப்ரபு. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா பிஎம்ஏ பிஎம்ஏ ஜிஎஸ்ஒய் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. கனிமங்கள் வெட்டி எடுக்க அனுமதி இல்லாத கண்டம் எது? அண்டார்டிகா. வீடு முழுக்க வானம், மக்களுக்கு சொன்ன கதை, மக்களுக்கு சொன்ன கதை போன்ற கவிதை நூல்களை இயற்றியவர் சே பிருந்தா. இன்றைக்கி நான் ஷெடியூல் டைட்டில் பார்த்துக்கோங்க, 29/10/2024 தமிழில் பேஜ் நம்பர் 185-190 வரைக்கும். மலைச்சோறு, மெய்ஞான ஒளி, உயிர் குணங்கள், இளைய தோழனுக்கு. இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 71-75 வரைக்கும் படிச்சுக்கோங்க. உயிரியல் பேஜ் நம்பர் 136-141 வரைக்கும் செல். இயற்பியல் பேஜ் நம்பர் 44-52 வரைக்கும் வெப்பம். வேதியியல் பேஜ் நம்பர் 1-7 வரைக்கும் தனிமைகள் வகைப்பாடு அட்டவணை. வரலாறு 1 அதில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 1-8 வரைக்கும் தென்னிந்திய வரலாறு. அரசமைப்பில் பேஜ் நம்பர் 34-39 வரைக்கும் இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி. பொருளியல் பேஜ் நம்பர் 40-45 வரைக்கும் செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு, பகிர்வு பற்றிய ஆய்வு. புவியியல் பேஜ் நம்பர் 61-65 வரைக்கும் நிலத்தோட்டங்கள், பாறை. உளவியல் பேஜ் நம்பர் 107-111 வரைக்கும் கற்றல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.